உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன்முகம் பார்த்த ஐயா, நான் எவ்வளோ அழகாக உணர்ச்சி முகம் பாட்டு பாட்டேன், இப்படியே உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க, என்ன எழுதுறீங்க? பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டாமா? விடுங்க, இவ்வளோ நேரம் ஆகுது டிஃபன் செய்யல, முகர கட்டை சே போய் சாப்பாடு செய்யப்போ. ஐயா என்ன எழுதிட்டு இருக்கீங்கன்னா? கவிதை எழுதுறேன். யாருக்கு? உனக்கு தான். காதல் கவிதை எழுதி அப்படியே குச்சிப்படுத்தலாம் முகர கட்டை. அட என்னங்க அதான் ரெண்டு ரெண்டு தெரிஞ்சு என்ன எழுதிக்கிறீங்க? தாய் மாணவன் நாடகம் பார்த்தேன் நேத்து, அதை பத்தி ஒரு வீடியோ போடலான்னு யார் யார் என்னென்ன கேரக்டர் நடிச்சாங்கன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். தாய் மாணவனா? தாய் மாணவன் ரெண்டு பேரோட கத்தீங்களாங்க அது? முதலக்கட்டை, தாய் மாணவனா ஒரு குழந்தைக்கு தாயும் தகப்பனா இருந்து ஒரு ஆண் எப்படி ஒரு குழந்தைய வளர்க்குறாருங்கிறது தான் கதை. ஆமா, நேத்துக்கு நம்ம ஆலந்தூர் குமார், மடிப்பாக்கம் சேகர், ஜீவன் நகர் கல்யாண், ஆதம்பாக்கம் வேணுகோபால் இவங்கெல்லாம் சேர்ந்து நங்கநல்லூர் கலை பண்பாட்டு குழு சார்பில் தாய் மாணவன் ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணாங்க. இது ஆல்ரெடி வந்து நம்ம கோடை நாடக விழாவில் சிறந்த நாடகமாக ஒரு 6 விருதுகள் வாங்கிச்சு. இந்த ஒரே நாடகமா? ஆமாம். அதாவது சிறந்த நடிகராக கிரீஷ் வெங்கட், சிறந்த கேரட் ஆர்டிஸ்டாக நம்ம ஆனந்த் சீனிவாஸ், அப்புறம் சிறந்த கேரட் ஆர்டிஸ்டாக லேடிஸ் வந்து நாஞ்சல் ரேவதி, அப்புறம் ஸ்பெஷல் அவார்டு வந்து மாலினி, அப்புறம் சிறந்த வசனத்துக்கான இது வந்து அம்பி ராகவன், சிறந்த இயக்குநர்கள் அதாவது இரட்டையர்கள் அம்பி ராகவன் கிரீஷ் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி சேர்ந்து இவங்க நாடகங்களை இயக்குறாங்க. இளைஞர்களாக இருக்காங்க, நல்ல கதையை நல்ல ஒரு நாடகத்தை இன்னைக்கு கொடுத்து நல்ல பேரோட புகழோடு இருக்காங்க. சிறந்த நாடகம், இந்த நாடகத்தை என்னால் நம்ம அரங்கேற்றம் பண்ணும்போது என்னால் போக முடியல, நான் நாடகங்களுக்காக வெளியூர் போயிருந்ததுனால, அதுக்காக அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நல்ல நாடகம், இவங்களுடைய முயற்சி தொடர்ந்து வெற்றி அடையணும், நீங்கள் தொடர்ந்து நாடகங்கள் எழுதணும், மக்கள் மத்தியில் நல்லா பிரபலமாகணுன்றது வெல்கம் தமிழ் டாக்கீஸ் நேயர்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்க சிறந்த நாடகம், சிறந்த நாடகம் கதையே சொல்ல மாட்டீங்களே? கதை என்ன? அதாவது நம்ம ஊருக்கார்ல ஸ்ரீதர், அவர் தான் அப்பா நாராயணா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய தம்பி மூர்த்தி வந்து ஆனந்த் சீனிவாசன், அப்புறம் சித்தி சாரதாவை வந்து கற்பகன் நடிச்சிருக்காங்க, அண்ணன் ராமச்சந்திரனா வெங்கடேசன் நடிச்சிருக்காரு, தம்பி சிவச்சந்திரனா கிரீஷ் அவர் தான் கதையினுடைய நாயகன், அப்புறம் அன்னி புவனேஸ்வரியா நாஞ்சில் ரேவதி அவங்க நடிச்சிருக்காங்க, அப்புறம் இது சிவமணியா வந்து சிவாவுடைய மனைவி நந்தினியா டயானா நடிச்சிருக்காங்க, நந்தினியுடைய அப்பாவா எம்டி மூர்த்தி நடிச்சிருக்கிறாரு. அதாவது இந்த கதையில் மெயின் வந்து சிவானி, அதாவது அந்த குழந்தை, ஒரு குழந்தை ஒன்று வரும், சிவானியா வந்து நம்ம சின்ன சிவானியா வந்து சௌமியா, அப்புறம் பெரிய இதை வந்து சிவானியா வந்து மாலினி நடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் சிவானி பெரிய பொண்ணான பிறகு லவ் வரும் இல்லையா, லவ்வராக வந்து நம்ம ஒரு கார்த்திக் பொன்னுசாமி, அப்புறம் பேக் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து விக்கி, மேக்கப்பு பெரம்பூர் குமார், லைட்டு கிச்சா, செட்டு மதுரை கண்ணன், இசை விஸ்வஜித்து, அப்புறம் பாட்டுக்கு இசை வந்து குகப்பிரசாத், டைரக்ஷன் அதான் சொன்னானே நம்ம ராகவன் கிரீஷ், தயாரிப்பு பிரசந்தி கிரியேஷன் அவங்களுடைய போயிட்டு இருக்கு. கதையை சொல்லுங்க. கதை என்னன்னா நம்ம நாராயண அதாவது நம்ம ஸ்ரீதர் சாருக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆகிற கட்டத்தில் இருக்கிறாரு கிரீஷ். ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு அவருடைய ரெண்டாவது ஒய்ஃபுக்கு அவருக்கும் லவ் ஏற்பட்டு மறுபடியும் ஒரு 60 வயசுக்கிட்ட ஒரு குழந்தைய பெற்றுக்கிறார், பொம்பளை குழந்தைய. வயசான காலத்துல எப்படியே சந்தோஷமா பொண்டாட்டிக்கிட்டு இருக்கும் போது குழந்தை உண்டாயிடுச்சு, ஒரு குழந்தை பிறக்குது. ஏங்க இது இந்த படங்க சத்யராஜி ஊர்வசி நடிச்ச படம், வீட்டுல விசேஷங்க நான் பாத்துட்டேன். இது அது காமெடி படம், இது எமோஷனல் சென்டிமெண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய சென்டிமெண்ட் பேக்கேஜ். அதாவது குழந்தைய பெத்துட்டு இவர் குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மா செத்து போகுது, செத்து போகுது. இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஏதோ இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க தம்பி மூர்த்தி கிட்டே சொல்லி ஏதோ அந்த அனாதாசனத்தில் சேர்த்துரு, இந்த குழந்தையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், வளர்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் போயிருக்கு. இந்த பெரிய அண்ணன் ராமச்சந்திரன் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்க,
நாங்கள் பெரிய டாக்டரு, எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சமூகத்தில். இந்த வயசில் எங்கள் அப்பா வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறான்னு சொல்கிறதே அசிங்கம். இந்த குழந்தை எங்களை வளர்க்க சொல்கிறீங்களா, அது முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னு அவங்க போயிடுறாங்க. இப்போ இந்த குழந்தையை யார் வளர்க்குறது அப்படின்னு முடிவு வரும்போது சிவச்சந்திரன், அதாவது கிரீஷ், எதுக்கு அனாதாசிரமத்தில் குழந்தைய கொடுக்கணும், நான் இருக்கிறேன், இது என் தங்கச்சி, இந்த குழந்தையை நான் வளர்ப்பேன், எங்கள் அப்பாவுக்கு பிறந்த குழந்தை, இது வந்து சமூகத்தில் நல்லா வளர்க்கணும்னு தன்னுடைய ஆம்பிஷன், தன்னுடைய காதல் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிவிட்டு அந்த குழந்தையை வளர்க்குறார். அந்த குழந்தை பெருசாகி இவருக்கு என்ன நன்றி கடன் பட்டுதா இல்லை இவரை கழட்டி விட்டுதான்றது தான் கதை. காதலே தியாகம் பண்ணுறாரு, பெரிய விஷயம். ஆமாம், அது இந்த காலத்தில். அதாவது இந்த கதை வந்து அதுதான், உறவுகளை மேம்படுத்தணும், உறவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத ரொம்ப அழகாக யாருமே, அதாவது பார்க்கும்போது நமக்கு நெகட்டிவாக தெரியும், ஆனால் உள்ளே நின்று நிதானமாக பார்த்தோம்னா அது ஒரு பாசிட்டிவான இது தான். இப்போ ரேவதி வந்து பெரிய டாக்டர், அவங்க வீட்டுக்காரர் டாக்டர், ஆனால் அந்த குழந்தைய வந்து முதல்ல எடுத்து வளர்க்குறதுக்கு யோசித்தவங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தைன்னு இல்லைன்ன பிறகு இந்த பொண்ணு வளர்ந்து அதே ஹாஸ்பிட்டலில் வந்து அதே மெடிக்கல் காலேஜில் போய் இவங்க ப்ரொஃபஸராக இருக்கிற காலேஜுக்கு போகும்போது தன்னுடைய கணவனுடைய தங்கச்சி தான் அது, நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இந்த மாதிரி தானே, அந்த குழந்தைய நம்ம எடுத்து வளர்த்துருக்கலாமே அப்படின்னு அவங்க ஏக்கப்படுறதாகட்டும், அந்த குழந்தைய தன் மச்சினங்கிட்ட இருந்து பிரித்து தன் வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க நடத்துகிற ப்ளே ஆகட்டும், ஆமாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் வில்லந்தனமாக வெளித்தனமாக தெரிஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு குழந்தைய வேணுங்கிற ஏக்கம் அது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட தப்பான விஷயத்த சொல்லி அது வளர்த்தவனையே தூக்கி எறிஞ்சு பேசிட்டு வர்றது, அதனால் அந்த அண்ணன் சிவச்சந்திரன், அதாவது தன்னுடைய பெயரே சிவா அப்படிங்கிறதையும் தன்னுடைய காதலியான பெயரையும் இணைச்சி தான் சிவானின்னு பேர் வச்சுருக்கு. அவள் பேர் நந்தினி, இவர் பேர் வந்து சிவா, இவங்க ரெண்டு பேருடைய முதல் எழுத்தை இணைச்சி தான் சிவானின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு வளர்த்துருப்பாங்க. அப்பேற்பட்ட குழந்தை, நீ என்னை காசுக்காக தான் வளர்த்த, என்னை வச்சு பெரிய டாக்டர் ஆனால் ஹாஸ்பிட்டல் கட்டினா நீ உட்காந்துக்கிட்டு சாப்பிடணும் தான் வளர்த்தன்னு சொல்லிட்டு போகும்போது கிரீஷ் வந்து பொதுவாகவே எல்லா நாடகத்துலேயுமே அதிக வசனம் பேசுவார், இந்த நாடகத்தில் வசனம் குறைவாக பேசியிருக்கார், நடிப்பு நிறைவாக செஞ்சுருக்கார். அதே மாதிரி நம்ம இவர் பேர் ஆனந்த் சீனிவாசன், சித்தப்பாவாக வந்திருக்கார். எல்லா வீட்லேயும் இப்படி ஒரு சித்தப்பா இருப்பார், ஆனால் அந்த சித்தப்பா ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுவார், ஆனால் இந்த சித்தப்பா உறவுகளை சேர்த்து வைக்கணுன்றதுக்காக அவர் பாடுபடுறதாகட்டும், வெரி வெரி சிறப்பான ஒரு நடிப்பு, நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது, எல்லா கேரக்டருமே கேரக்டராக வாழ்ந்துருக்கு. இந்த நாடகத்துக்கு வசனம் தான் உயிர் நாடி. அம்பி ராகவன் நல்ல வசனம், இந்த சின்ன வயசுல சிறப்பான அனுபவப்பட்டு வசனங்கள் எழுதியிருக்காரு, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய செல்போனும் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு படுத்துற பாடாகட்டும், பெண்கள் தனியா டூ வீலர்ல லாங்ல போனா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆகட்டும், உறவுகள் பத்திய ஒரு விஷயம் ஆகட்டும், அதை விட ஒரு எமோஷனலான சீன் ஒன்று இருக்கு. சிவானி சின்ன பொண்ணா இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டு அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிடுச்சுன்றத சொல்ல முடியாம வீட்டுல வந்து அது நிக்கிறது ஆகட்டும், பெண்களே கிடையாது வளர்க்கறது ஆணு, இத எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த நேரம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லங்க. கிரீஷ் வந்து கதறும் போது நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சித்தி வந்து அதை ஆறுதல் பண்ணு, இதெல்லாம் ஒரு எமோஷ்னலான விஷயங்கள். கண்டிப்பா வந்து இந்த நாடகத்தை எல்லாரும் பார்க்கணும், ஏன்னா இது வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் நடக்குது. இன்னைக்கு வந்து எல்லாமே, அதாவது அவர் 10 வருஷம் முன்னாடி எங்க அண்ணன் அப்படி சொன்னா நான் வீட்டு வாசல் போக மாட்டேன், 20 வருஷம் முன்னாடி தங்கச்சி சொல்லிச்சு நான் போக மாட்டேன்ட்டு எல்லாம் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அதான் அந்த மாதிரி உறவுகள் வந்து பெரிய இருக்கும்போதே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிங்க, உங்களுடைய துக்கத்தையும் சரி சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்கங்க. எல்லா இடத்துலையும் இந்த நாடகத்துல பெரும்பாலும் ரசிகர்கள் வந்து கண்ணீர் விட்டாங்க. வெரி குட். எனக்கே ஒரு பேசுறதுக்கு வார்த்தை வரலங்கிறப்போ, ஏன்னா உறவுகளுடைய மேம்பாட்டை பார்க்காத எனக்கே கண்ணீர் வருது. ஏன் நான் வரல, அவார்டு ஃபங்க்ஷனுக்காக நான் வரலங்க. அவார்டு பார்த்துக்கிட்டு இது மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நாடகங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்கணும். நேற்று நல்ல கூட்டம் இருந்தது, சிறப்பான ரசிகர்கள் ஒரு நல்ல நாடகத்தை வந்து நம்ம பேர் என்ன ஆலந்தூர் குமாரும் அவருடைய குழுவினரும் நங்கநல்லூர் கலை பண்பாட்டு குழு சார்பில் போட்டதுக்கு அவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிப்போம். நாடகம் சிறப்பான நாடகம், எல்லாரும் பாருங்கள். இந்த மாதிரி நாடகங்களுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்தா தான் நாடகம் தொடர்ந்து சிறந்த நாடகங்கள் வரும். இளைஞர்கள்லாம் இப்போ நாடகத்துக்கு வந்து எழுதணும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வராங்க. அதே மாதிரி இளம் ரசிகர்கள் நாடகத்துக்கு வாங்கன்னு கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
நாடகங்களை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். போ, போய் டீ போட்டு எடுத்து வா. போ. சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. பாடிக்கிட்டே இருக்காதே.